ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதை நீங்கள் காலை நேரம் உணவாகவும் மாலை நேரம் உணவாகவும் செஞ்சு தரலாம் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு சிம்பிளாக சுலபமாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் குட்டிஸ்லாம் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒன்றரை கப் அளவுக்கு அவள் சேர்த்துருக்க வெள்ள அவள் தாங்க சேர்த்துருக்க இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு முறை அலசிட்டு தண்ணீரை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க அதிகமாக தண்ணீர் இல்லாமல் நல்ல ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் அலசிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாலே அந்த ஈரத்திலே அவள் ஊறிடும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுவிடுங்க முடி ஊறட்டும் இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு இன்னொரு மிக்சிங் பவுலில் கால் கப்பளவுக்கு ரவை அதே கப்பில் கால் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்து கலந்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கலந்து எதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க ரவை தயிரில் ஊறி நல்லா ஆகட்டும் இப்போ ஏற்கனவே நம்ம மூடி வச்சால் அவள் திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஊறி நல்லா சாஃப்டாகிருக்கு பாருங்கள் அது அப்படியே கைகளாலே நல்லா மசிச்சு விட்டுக்கங்க அவள் திருத்திரியாக முழுசாக தெரியாத அளவுக்கு நல்லா இது மாதிரி மசிச்சு விட்டுக்கங்க இந்த அளவுக்கு நல்லா மசித்த பிறகு இப்போ இதோட தயிரில் ஊற வச்ச ரவையை சேர்த்துக்கலாம் ரவை எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க அதில் இருக்க ஈரத்தை பூரா நல்லா கொஞ்சம் இழுத்து திக்கான பதத்துக்கு பெசைய வரும் கூடவே கொஞ்சமாக உப்பும் பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கங்க தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை அவளை ஊற வச்சு மசிச்சு இருக்கும் கூடவே தயிரில் ஊற வச்ச ரவையை சேர்த்துருக்கோம் அதில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் தண்ணீர் சேர்க்காமல் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க இந்த அளவுக்கு இறுக்கமாக பிசைஞ்சுங்க கொஞ்சம் இலகன பதத்தில் இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சிட்டு கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க ஒரு முறை தடவிங்கன்னா போதும் இப்போ அதில் வந்து மாவை கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி சின்ன சின்னதாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா மாவுமே இதே மாதிரி செஞ்சு எடுத்து இட்லி பாத்திரத்தில் வேக விட்டு எடுத்துக்கலாம் இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க அப்போ தான் எடுக்க பார்த்து ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் இப்போ எல்லா கோழிகளிலுமே செஞ்சது எல்லாத்தையும் இது மாதிரி அடிக்கிடுங்க அடிக்கிட்டு அப்படியே இட்லி பாத்திரத்தை மூடிடுங்க இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பாக ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் வேக விட்டீங்கன்னா போதும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ சரியாக எட்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் இப்போ நல்லாவே வெந்துருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி பிளேட் எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆற விட்டுடுங்க அப்படியே ஆரட்டும் இது அப்படியே நீங்கள் சட்னியில் தொட்டு சாப்பிட்லாம் இருந்தாலும் ஒரு தாலி போட சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் அதுக்கு வானில் சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி பருப்பெல்லாம் செவந்து வரட்டும் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து பருப்பெல்லாம் செவந்ததும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் நம்ம வேக வச்ச மினி இட்லி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி பரவலாக மேலே தூவி நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி சுட சுட பரிமாறலாம் சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகிடுத்து இதை நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டிஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்கும் இதோடு இறக்க போகிறப்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நிலைகளையும் தூவி கலந்துட்டு இறக்கிடுங்க இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இது அப்படியே சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் இதே நீங்கள் தேங்காய் சென்னையை தொட்டு சாப்பிட்டாலும் இன்னும் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்